இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்ற ஒரு செஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நான் ஒன்று புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், ஸ்டடி ரிசர்ஸ் ஒன்று. ஸோ பேங்க் சம்மந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஃபேஸ்புக் பேஜுக்கும் நீங்கள் லைக் கொடுத்துருங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஆவரேஜ் போகலாம். இந்த ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டிஎன்பிசி லெவல்னா இது வந்து இப்போ ஒரு 5 செம்மாக கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான லெவல், டைரெக்டாக ஃபார்முலா போட்டு பண்ணிடலாம். ஸோ இது வந்து பேங்க் எக்ஸாமில் வந்து ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் கேட்பாங்க, குறிப்பாக கிளர்க் லெவலில் தான் இது கேட்பாங்க. பட் அதை தாண்டி வேறு எதுவும் கேட்பாங்கன்னா டிஎன்பிசி தான் இந்த லெவல் போதும். இதுவும் அடுத்த ஒரு லெவல் இருக்குது, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இது மட்டும் இப்போ ரொம்ப ஈஸியான சம்சம் மட்டும் பார்த்துடலாம் அவங்க. ஸோ முதல் சம் ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் ஆஃப் 1 to 3 அப் டு 1000. அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் இதோட வந்து ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி இது என்ன மாதிரி செயின் ரியாக்ஷன்றதை பார்க்கணும். இது எப்படி வந்து 1, 2, 3 ஃபார்ம் ஆகிட்டா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு பேர் வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது n+1. ஓகே, இப்போ 1+1னா 2 வரும், 2+1 3 வரும், 3+1னா 4, இந்த மாதிரி 1000 போயிட்டு இருக்கும். ஸோ இதில் கன்சிக்யூட்டிவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா n+1. ஸோ இதை வந்து ஆவரேஜ் எடுக்கணுன்றாங்க இந்த ஃபார்மை. அதுக்கு ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2. இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1, லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1001. இது ரெண்டுத்தையும் கூட்டி டிவைடட் பை 2 ஆல பண்ணால் ஆன்சர் வந்துடும். பாருங்க, 1+1001 டிவைடட் பை 2. ஸோ 1002 டிவைடட் பை 2 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 501. ஸோ இந்த கன்சிக்யூட்டிவ் ஃபார்ம் வந்து n+1 மட்டும் இல்லை, எந்த கன்சிக்யூட்டிவ் ஃபார்ம்னாலும் இதே ஃபார்முலா தான். இப்போ வந்து n+5, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நம்பர் வந்து 1, 6, 11 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ n+5 வரும். அப்போ கடைசி நம்பர் என்ன வருதோ அதுவும் முதல் நம்பர் என்ன போட்டோம் 1, அது டிவைடட் பை 2. ஸோ இதுதான் வந்து அதோட ஃபார்ம். ஸோ அரசம் போலாம் ஃபைண்ட் அட் த ஆவரேஜ் ஆஃப் 5, 10, 15, 20, up to 495. ஸோ இது என்ன கன்சிக்யூட்டிவ் நம்பர்ன்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா n+5. ஸோ நம்ம போன தடவை பார்த்தது n+1, இது வந்து n+5. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலா தான், ஆவரேஜ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர் இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர். ஸோ எந்த ஃபார்ம் அது n+10 இருந்தாலும் சரி, n+100 இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் ஆவரேஜ் எடுக்கிறதா இருந்தால் இந்த ஃபார்மில் தான் போடணும். இதில் முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 5, கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா 495. இது ரெண்டுத்தையும் கூட்டி டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 215 வந்துடும். இப்போ மூணாவது ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100. ஸோ இதில் வந்து ஆட் நம்பரை வந்து இந்த 1 to 100 அப்படிங்கிற ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் நம்பர் மட்டும் எடுக்க சொல்கிறாங்க. ஆட் நம்பர் வந்து 1, 3, 5, 7, 9, 11, ஸோ இந்த மாதிரி ப்ரைம் நம்பரில் ஆட் நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, ஈஸியாக போடலாது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சில் கடைசி ஆட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா சமூகம் பார்த்தீங்கன்னா கடைசி நம்பரை வச்சு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் கடைசி நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா 99 இருக்கும். 1 to 100 இதுதான் கடைசி ஆட் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஆட் ஒரு ரேஞ்ச் கொடுத்தா ஆட் நம்பரோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் ஆட் நம்பர் ப்ளஸ் 1 டிவைட் பை 2. அதாவது கடைசி ஆட் நம்பர் என்ன இருக்குது 99 இருக்குங்களா, 99, அதை வந்து 1 கூட கூட்டிக்கணும். கூட்டிட்டு டிவைட் பை 2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். பாருங்க, 99 + 1 100 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 50. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஆடோ ஈவன் கிடையாது, அது வெறும் வந்து நேச்சுரல் நம்பர் தான். இந்த n+1 அப்புறம் n+2 அது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2 வரும். இது வந்து ஃபஸ்ட் நம்பர்லாம் தேவை கிடையாது. ஓகே, இது வந்து வெறும் லாஸ்ட் நம்பரும் ப்ளஸ் 1. அந்த 1 இதில் ஃபஸ்ட் நம்பர் குறிக்கல. ஓகே, அதில் வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் 5 இருக்கு. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அவங்க கொடுக்கவே இல்லை, அவங்க வெறும் 1 + லாஸ்ட் ஆட் நம்பர் டிவைட் பை 2. ஸோ அது பார்த்தீங்கன்னா 50. அடுத்து நாலா சம்பளம் ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100. இது அதே சம்பளம் தான், போன சம்பளம் மாதிரி தான், ஆனால் வந்து ஈவன் நம்பர் கேட்குறாங்க, அதாவது 2, 4, 6. அப்போ இதோட கடைசி சீரியஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வரும்னா 98 வரும். ஸோ லாஸ்ட் ஈவன் நம்பருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா லாஸ்ட் ஈவன் நம்பர் ப்ளஸ் 2 டிவைடட் பை 2 வரும். இதில் லாஸ்ட் ஈவன் நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 98, அது கூட 2 ஆட் பண்ணிக்கணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 2. ஸோ டிவைட் பை 2ன்றது காமன் தான், ஏன்னா ரெண்டு நம்பருக்கு வந்து ஆவரேஜ் எடுக்கும்போது டிவைட் பை 2 தான் போடுவோம். பட் அடிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்னா 1, ஈவன் நம்பர்னா ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர். இந்த ரேஞ்சில் இது ஃபஸ்ட் ஈவன் நம்பர் அப்படின்னா 1. ஃபஸ்ட்டு அந்த ரேஞ்சுன்னு கிடையாது, பொதுவாகவே
இப்போ ஈவன் நம்பர் பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டுல ஜீரோலேருந்து சொன்னாலும் பட் ரெண்டு நம்பர் நம்ம ஆரம்பிப்போம். அதே மாதிரி ஆட் நம்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஈவன் லாஸ்ட் ஆட் நம்பர் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ. அதே மாதிரி இந்த சம்புக்கு வந்து ஒன் டு ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஈவன் நம்பரோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ வந்து கடைசி ஆட் நம்பர் ஈவன் நம்பர் வந்து 98 பிளஸ் டூ டிவைட் பை டூ. ஸோ 98 பிளஸ் டூ ஹண்ட்ரட் வரும். அதே வந்து டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா 50 வந்துடும். ஓகே கடைசி தான் பார்க்கலாம். Find out the average of all even numbers and the average of all odd numbers from 100. அதாவது இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தீங்கன்னா மூணாவது சம்மில் வந்து ஆட் நம்பர்னு என்னென்னு பார்த்தோம். ஆட் நம்பரோட ஆவரேஜ் எப்படி இருக்கணும், அது மாதிரி ஈவன் நம்பரோட ஆவரேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த சம்மில் ரெண்டுமே கேட்டிருக்கோம். கடைசியாக வரக்கூடிய ஆன்சரை வந்து மறுபடியும் ஆவரேஜ் இருக்க சொல்லியிருக்கான். அதனால தான் ஆவரேஜ் ஆஃப் ஆவரேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆவரேஜ் ஆஃப் எடுத்துருங்க, அதை தவிர மற்றது பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் பிளஸ் ஆவரேஜ் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ். அது எதுனா அதே ஹண்ட்ரட் ரேஞ்சில் கடைசியாக அது வர ரெண்டு ஆன்சரை மறுபடியும் ஆவரேஜ் எடுத்து சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு தான் எடுக்கணும்னா டிவைட் பை டூ தான் போடுவோம். ஸோ ஃபார்முலா வந்து உங்களுக்கு முன்னாடி தெரியும். ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி நம்பர் கூட்டல் வந்து டிவைட் பை டூ. ஆவரேஜ் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஈவன் டிஜிட் ஈவன் நம்பர் பிளஸ் டூ டிவைட் பை டூ. ஸோ தனித்தனியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே நம்ம 15 தான் பார்ப்போம். கடைசி ஸ்டெப் பாருங்க, ஆட் பிளஸ் ஈவன் டிவைட் பை டூ. அதான் அதுதான் க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. ரெண்டு நம்பரையும் நீங்கள் வந்து ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா டிவைட் பை டூ வருது இல்லையா. ஸோ 50 பிளஸ் 50 டிவைட் பை டூ. இந்த இடத்துல பார்த்தா 501 தப்பாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அது ஆன்சர் வந்து 50. ஸோ அது மாற்றிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு செம்மு தான். இது வந்து ரொம்ப ஈஸியான இல்லாதல்ல மேபி கடைசி க்வெஸ்சனான வந்து பிஓ ப்ரிலிம்ஸ்னால கேட்கறதுக்கு லைட்டாக ஒரு சான்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து அதாவது இதில் ரெண்டு ஆவரேஜ் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஈவன் ஆடு இப்போ பிஓ ப்ரிலிம்ஸ்லாம் இல்லை பிஓ மெயின்ஸ்லேயோ இல்லை கிளர்க் மெயின்ஸ்லேயோ அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஈவன் நம்பர் ஆட் நம்பர் அப்புறம் ப்ரைம் நம்பர் கூட கேட்டுருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஆவரேஜ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ 3 வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொல்லிட்டு இன்னொன்று இதே க்வெஸ்சனில் கூடுதலாக கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு டிவைடட் பை 4 வரும். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்களே இல்லையா. இப்போ டிஎன்பிசியாக பார்த்தீங்கன்னா இது கூட கேட்பாங்களான்னு தெரியாது. பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற நாலு சம்பவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது தான். ஸோ நம்ம வந்து அடுத்த லெவல் சம்ஸை வந்து அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதான் தேர்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் வரைக்கும் இருக்குது. ஸோ டிஎன்பிசிக்கு வந்து செகண்ட் லெவல் வரைக்கும் தான் போதுமானது தான். பட் பேங்க்கு இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா லெவலும் பார்த்து தான் வந்தோம். ஏன்னா வந்து க்வெஸ்சன்ஸோட ஸ்டாண்டர்ட்லாம் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ கடைசியாக வந்து என்னென்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்டடி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது, அதில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கலாம். இல்லைன்னா தனி சேனல் கூட ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டடி ரிசோர்ஸஸ் வேறு என்னென்ன மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா ஜிகே க்வெஷ்சன்ஸ் தான் போட்டிருக்கேன். இந்த இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ்லாம் இங்கே இப்போ நம்ம ஊரில் இப்போ அமெரிக்காலேருந்து சிஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம ஊரில் என்ன இருக்குது, பாகிஸ்தானில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வீடியோஸ் ரெண்டு வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும், பேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அதுவும் பாருங்கள். இந்த சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதோட வந்து ஃபேஸ்புக் குரூப் பேஜும் இருக்குது, நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன். அந்த குரூப் பேஜுக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே ஸோ தேங்க்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட்.